ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு பங்குனி மாதம் 5ஆம் நாள் மார்ச் மாதம் 18ஆம் தேதி. இதே நாள் மார்ச் 18 அன்று 1797ஆம் ஆண்டிலே மலபார் புரட்சி அல்லது பழசி கிளர்ச்சி நடந்தது. இந்த நாளிலே 1100க்கும் மேற்பட்ட ஆங்கிலேய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுவும் நம்முடைய ராஜா பழசி ராஜாவாக. வயநாட்டிலே பழசி ராஜா கம்பெனியாரை கடுமையாக எதிர்த்தார். இந்த பாரத நாட்டு வரலாறிலே எழுதப்படாத சரித்திரமாக பல்வேறு சம்பவங்கள் உள்ளன. ஆங்காங்கே குறளின மன்னர்கள் எதிர்த்தார்கள் அல்லது மக்கள் எதிர்த்தார்கள். ஏதோ ஒற்றையாய் காந்தி வந்த பிறகே சுதந்திர போராட்டம் சூடுபிடித்தது, வெள்ளையன் பயந்து ஓடினான் என்று நேரு காங்கிரஸ் செய்த சரித்திரத்திலே இத்தகைய வீர வரலாறுகள் சொல்லப்படவில்லை என்பது நமக்கு வேதனையான விஷயம்தான். அப்படித்தான் 1797ஆம் ஆண்டிலே 18ஆம் நூற்றாண்டு முடிவிலே பழசி ராஜா, அதென்ன ஆங்கிலேயன் அந்நியன் ஆதிக்கத்திலே நம்முடைய கடவுளை இழிவுபடுத்துகின்றான், சமுதாயத்தை பிளவுபடுத்துகின்றான், நம்மை இழிவுபடுத்துகின்றான், அடிமைப்படுத்துகின்றான், இது கூடாது என மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஓலைச்சுவடி மூலம் மக்களிடையே செய்தி அனுப்பி நாம் எல்லோரும் கிளர்ந்திட வேண்டும் என்ற வேட்கையை கொடுத்து பயிற்சி கொடுத்து நாட்டு மக்களையெல்லாம் கிளர்ந்திட செய்கின்றான். வெள்ளை எதிர்த்து போராடுவதற்கு போர் வீரர் மட்டுமல்ல மக்களும் போராட வேண்டும் என்று இந்த பழசி ராஜா முன்னெடுக்க, இந்த பழசி ராஜாவின் முன்னெடுப்புக்கு தமிழகத்தில் கூட கோவை திண்டுக்கல் என பல பகுதிகளிலிருந்து ஆதரவு கிடைத்ததாம். அப்படித்தான் கடும் போரிலே 1797ஆம் ஆண்டிலே இந்த நாள் மார்ச் 18 அன்று வயநாடு பகுதியிலே பெரியா என்னும் இடத்திலே கடும் போர் மூண்டது. 1100 வெள்ளைக்கார வீரர்கள் எல்லாம் அம்புக்கு வில் அம்புக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் சிதறி ஓடினார்கள். பல வீரர்கள் இறந்தார்கள். இந்த போரிலே தளபதி மேஜர் காம்ரான் என்பவனும் கொல்லப்பட்டான். ஆக பாரத நாட்டு பழசி ராஜாவினுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் ஆங்கிலேய படை கும்பனியார் படை சிதறி ஓடிய தினம் இன்று என்பதை நாம் பெருமையோடு நினைவு கொள்வோம். இந்த பழசி கிளர்ச்சி என்பது சுதந்திர போராட்டத்திற்கு காந்தியார் கொண்டு வந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன்னெல்லாம் ஒரு வீர வரலாறு இருந்திருக்கிறது என்பதை இந்த நாளிலே பெருமையோடு நினைவு கூறுவோம்.